திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பண பயன்களின் நிலுவைத் தொகையான 497.32 கோடி ரூபாயை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாளமாக ஓய்வு பெற்ற மு க ஸ்டாலின் கழக ஊழியர்கள் 6 பேருக்கு நிலுவைத் தொகைக்கான காசோலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலுவைத் தொகை வழங்கப்படுவதன் மூலம் 2457 ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் பயனடைவார்கள்.